கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். வருக இயேசுவே, வருக ஆண்டவரே, வருக மெசியாவே என்று சொல்லி மீட்பரை நாம் அழைக்கின்ற காலகட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல அற்புதமான காலமானது நம் ஒவ்வொருவருக்குமே மிகுந்த நம்பிக்கையை தருவதோடு மட்டுமல்லாமல் அமைதியை ஏற்படுத்துவதாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் அன்பை நம்முடைய இதயத்திலே பொழிவதாகவும் அமைந்திருக்கிறது என்பதனை நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு அமைதியை ஏற்படுத்துகின்ற கடவுள் வருவார், உங்களை விடுவிப்பார் என்கின்ற இந்த ஒரு உறுதிப்பாடான நம்பிக்கையை இன்றைக்கு விதைப்பதாக இறை வாக்குகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே நாம் படிக்க பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து 35 அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்திலே உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் வருவார் என்கின்ற, உங்களை விடுவிப்பார் என்கின்ற ஒரு செய்தியையே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கின்றோம். நற்செய்தி நூலிலே லூக்கா நற்செய்தி 5 ஒரு நடமாட முடியாத மனிதனை கூரையை பிய்த்து கொண்டு இறக்கின போது ஆண்டவரோ அவனை விடுவிக்கின்றார். அப்பொழுது இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். கடவுளை போற்றி அவர்கள் புகழ்ந்தார்கள், புதுமையானவற்றை கண்டோம் என்று மகிழ்வு கொண்டார்கள். கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தன்னுடைய வீட்டிற்கு அந்த மனிதனோ திரும்பிச் சென்றான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் வருவார் என்று எதிர்பார்த்த மக்கள் வந்தபோது அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டதோடு மட்டுமல்லாமல் புதுமையானவற்றை கண்டோம் என்று புருவமுயர்த்தி பெருமையோடு பார்த்தார்கள் அவரை ஒரு கூட்டம் என்று நாம் பார்க்கின்றோம். அதே கடவுளை நாம் மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய இரண்டாம் வருகையின் போது அப்படிப்பட்ட ஒரு மீட்பரை மெசியாவை நடுதீர்க்கின்ற நீதிபரராக அவர் வர இருக்கின்றார் என்று நாம் எல்லாருமே எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் வந்தபோது என்ன நிகழ்ந்ததோ அதை போல அல்லாமல் முற்றிலுமாய் மாறுபட்ட ஒன்று நடைபெற இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கின்றோம் நடுத்தீர்க்க வருகின்ற நீதிபரரோ வெள்ளாடுகளையும் செம்பறியாடுகளையும் ஆயன் பிரிப்பது போல பிரிப்பேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது வலது பக்கம் நிற்போர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், புதுமையானவற்றை கண்டோம் என்று பெருமகிழ்வு கொண்ட மக்களுக்கு அன்றைக்கு இறைமகன் இயேசு என்ன செய்தாரோ அதை இன்றைக்கு நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்படியாய் நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது, சின்னஞ்சிறிய அந்த சகோதரர்களுக்கு நீ இதையெல்லாம் செய்தபோது எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் பெருமையோடு நம்மை பார்த்து, வலது பக்கம் நிற்போரை பார்த்து, ஆசி பெற்ற மக்களே வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற வான் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே வர இருக்கின்றவர் வந்தார், வந்தவரோ புதுமையானவற்றை செய்தார். இன்றைக்கு அந்த புதுமையான காரியங்களை செய்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே திருமுழுக்கு ஆட்டி அபிஷேகத்தை செய்து ஆவியை கொடையாக கொடுத்திருக்கின்றார். அந்த நல்ல புதுமையான நல்ல பல காரியங்களை இந்த மண்ணுலகிலே நாம் செய்யும் போது உண்மையிலேயே மெசியாவினுடைய ஆட்சி நமது மத்தியிலே உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் பயணிக்க முடியும். அப்படி நாம் பயணிக்கின்ற பொழுது நிலையான மீட்பு நமக்கு உண்டு என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கின்றார். எனவே இந்த நல்ல அற்புதமான நாளினில் இந்த சிந்தனையை பெற்றுக்கொண்டவர்களாக பயணிக்க முற்படுவோம். புதுமையான நல்ல பல காரியங்களை யாருக்கு தேவையிலே இருப்போருக்கு நிறைவோடு செய்து அவர்களது வாழ்வை வளப்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர் என்றும் நம்மோடு தங்கும். ஆமென். Thank you.